இருக்கிறேன். என்ன புதினத்தை சொல்றேன், டே ஆர் பணத்துல போய் ரெண்டு பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நாள் ஆளுக்கு சரியான சளி வருத்தம் நானும் அங்க சொல்லி வச்சுக்கிறேன். இருக்கம் சரியான வெயிலான இடம். அம்மா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் உண்டு எதிர்கொள்றதுக்கு இருக்கிறேன். வணக்க உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுவமாக இருக்கிறீங்களோ, நான் நல்ல சுவமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுவமாக இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னதுக்கான டிவியில் ரெண்டு பேரும் இதில் உட்காந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கதை சொல்கிறதுக்கு முதல் யாராக என்ன சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. கணவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கணவருக்கு நோட்டிஃபிகேஷன் போகல உள்ள இந்த சேனல் என்ன அப்படி ஒரு பிரச்சனை, அதாவது சேனலுக்கு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் போகுதில்லை. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன விஷயத்தை பற்றி நான் கதைக்கப்படுறேன்னு சொன்னால், அம்மா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் உண்டு எதிர்கொள்றதுக்கு இருக்கிறேன். அப்படித்தானே? பின்னாலே ஆளை நிப்பாட்டி வச்சிருந்து ஓட விட்டது. எத்தனை மணி வட்டம்? 1:30 1 மணி இருக்கும். நான் இன்றைக்கு நேற்றும் போக வேணும் அந்த இடத்துக்கு. இந்த 4 நாள் ஒரு இடத்த போலங்க நான் வடக்கம் ராயில். அப்போ நேற்று மட்டும் யாழ்ப்பாணத்தில் உண்மையாக அந்த ரயல் காட்டுற இடத்த போய் அந்த இதில் பழகிறது 2 நாளைக்கு. இப்போ நான் நேற்று போகையில் அப்போ எனக்கு அந்த இது வந்து தெரியல. என்னென்றால் ஒரு இடத்த வச்சு அடிக்க அங்கே வந்து வேற மாதிரி வச்சு கிடந்த. இங்கே வந்து இப்படி வச்சா வடக்கம் ராயில், அங்கே வந்து இப்படி வச்சு கிடந்த. அப்போ எனக்கு அது சரியான வித்தியாசமாக வந்து ஓடவே இல்லை, நம்பிக்கையே இல்லை எனக்கு. நம்பிக்கை இல்லை, நான் சொன்னேன் இது என்ன எனக்கு புதுசாக்கடா இது சரி வரா சரி வரான்னு. அந்த ஆளும் ஒரு முன்னாலும் நல்ல காமெடியாக கிடச்சே ஒரு கொஞ்சம் கோவம் வந்து அந்த நல்ல நல்ல புள்ள. ஆனால் கொஞ்சம் கோவம் வண்டியில் கொஞ்சம் வேணடா தான் ரயில் பழக்கி இது விலையும் வெயில் ஆகலையாங்க, கூடுதலாக வெயில் வரே இல்லையாங்க, கொண்டு கூடுதலாக இப்படி உண்டு எப்படியும் வந்திருக்கும், எப்படியாலும் உண்டு வந்திருக்கும், வெயில் வரையில அப்போ பாஸ் எப்படியும் பாஸ் ஆக்க வேணும் வண்டு. என்ன 2 மணி மட்டும் நானே 2 அன்றைக்கு வேறு ஆக்களுக்கு ரயல். அப்போ முதல் போய் 2 தரம் பழகினான், 2 தரம் கொஞ்சம் எனக்கு அந்த பிடிபாடையில் இடத்துக்கு இடம் வித்தியாசம் இருந்ததால் பிடிபாடையில் வேந்து 3 தரம் அந்த மாதிரி அடித்தேன். அடிச்சிட்டிங்க? அந்த மாதிரி அடித்தேன். அடித்த அப்புறம் சரின்னு போக விட்டாச்சு. அப்போ நாளைக்கு இப்போ இன்றைக்கு ஓகே, நாளைக்கு எப்படியும் ரயல் எண்டு வரைக்கும் ஒரு போட்டி எண்டு வரைக்கும் இல்லை, எப்படியும் அந்த உழைப்பிலிருந்தாலே என்ன சொல்லு சனம் கூட இன்றைக்கு 100 பேர் ட்ரயல் கதை. நாளைக்கு 100 பேர் வர போயினோம். அப்போ அந்த சனத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் இதான் இருக்கும், சனத்தை பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனால் நான் இடைக்கு 100 பேரும் அடிக்கிறேன்னு பார்த்தேன்னா என்னதான் வடிவாக ஓடினாலும் அந்த இடத்துல இப்போ ஒரு சொல்லப்போனால் இப்போ நாங்கள் நோமலாக ஃபுட்பால் விளையாடிக்கொண்டு இருக்கலையும் ஒரு மெச்சண்டு வரைக்கலையும் அந்த முக்கியமான முக்கியமான ஒரு பதட்டம் உண்டு வரும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்கள் அப்போ நாளைக்கு போய் பதட்டத்தில் கொண்டு இங்கே விட்டு விட்டீங்க? நான் சொன்னேன் எனக்கு சொல்லக்கூடாது, சொல்ல சிரிப்பு வருது. அந்த நடு அந்த இடைக்குள்ள போய் அடிக்க வேணுமெண்டு எல்லா முறையும் மாதிரி தான். இடைக்குள்ளா அதாவது 100 பேருக்கு முடியல? பார்ப்போம் என்னண்டு, ஏதோ சரி வருமெண்டு தான் நினைக்கிறேன். என்ன நாளைக்கு தான் நீங்கள் வந்து இது ஒரே வீடியோவில் வராது, வருமே இந்த வீடியோலாம் வரும். இந்த வீடியோ எத்தனை ஒரு வீடியோவில் எடுக்கிறோம் அப்போ இந்த வீடியோவிலே நீங்கள் பார்ப்பீங்கள். இல்லை இல்லை அது அது வேற வீடியோ, அதாவது நாளைக்கு ட்ரையல் காட்டி பாஸ் போயிலுன்றது அது வேறு. அப்போ நீங்களும் அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. அப்போ நானும் வந்து அடுத்த வீடியோவில் தான் எனக்கும் தெரியும், நாளைக்கே எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நாளைக்கு தெரியும். அப்போ அதுதான் என்னென்னு தெரியல, கொஞ்சம் பயமாயும் கிடக்குது. பயம் இல்லைன்றாலும் வந்தலாம். 100 பேர் எப்படியும் பழக போறவே ஒரு 60-70 பேர் கிட்டத்தட்ட அந்த மைதானத்துக்கு ஒரு 250 பேர் இருப்பினா அந்த மைதானத்துக்கு கிட்டத்தட்ட 250 பேர். பஸ் நிற்கும், வேன் நிற்கும், மற்ற ஆட்டோ நிற்கும், மோட்டர் சைக்கிள் நிற்கும், கார் நிற்கும். இந்தளவும் பழகுற இடமாண்டா பேருங்க இவ்வளவு சனம் நிற்க மாட்டா. அப்போ அந்தளா சனத்துக்குள்ளே என்னண்டா நான் பெருசாக இப்படி ஒரு இதுகளுக்கும் போகையில்லை, பெருசாக போகையில்லை. ஆனால் இதுக்குள்ளே போக கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்கும். அதுதான் நான்
இந்த பழக்கிறவரும் சொன்னவர் நின்று அடிச்சு போட்டு போனால் நெல்லம் உண்டு. அப்போ நான் நின்று தான் வந்தேன். நின்று பார்க்க கொஞ்சம் தெரியலை, நீ நாளைக்கு பார்த்தா தெரியும். வந்தது யூனிஃபார்ம் போட போகணும், வெள்ளை கலர், மேலே வெள்ளை கீழே கருப்பு. கீழே வெள்ளையும் போடலாம், ஆனால் ஒரே தான் கருப்பு போடக்கூடாது, மேலே எப்படியும் வெள்ளை தான் போட போகணும். அப்போ இப்போ எல்போர்டு எடுத்து எத்தனை நாள்? என்னென்றால் இதுக்கு முதல் என்றால் 3 மாதம் கழிய வேணுமா, சரியா 3 மாதம் கழிஞ்ச அப்புறம் பழக்குவினோம். ஏனென்றால் எங்களுக்கு கொஞ்சம் வந்த நாங்கள் வெளியில கொஞ்சம் மோட்டர் சைக்கிள் ஏதாவது ஓடக்கொள்ள கொஞ்சம் 3 மாதம் கழியத்தான பழக்குவினோம். அந்த மாதிரி பழக்கினோம். பழக்கிறவ சூப்பர். அந்த மாதிரி ரெய்னிங் நான் முதல் நாள் போகல. என்னச்சு நான் தெரியுமே, உங்கள் வடக்கம் ராக்கி ரவுண்ட் அடிக்க விட்டவன், ரவுண்டே வருகுது இல்லை, அது சின்ன ரவுண்ட் தானே, நாங்கள் ரவுண்ட் அடிக்க இல்லை. நான் ரோட்டில் ஓடுவேன் மோட்டர் சைக்கிள், சின்ன ரவுண்ட் ரவுண்டே வரையில ஓரளவில் அடித்தேன். அடித்து போட்டு இன்னொன்று அந்த ஃப்ரெண்டு தெரியுமான்னு நினைக்கிறான். அவன் வந்த வரண்டு நாள் பழக பிறகு வரையில ஏதோ பிரச்சனையால் வரையில. அப்போ அவன் சொன்னா, அற்புதமாக்கா நாங்கள் ரயில் வேண்டாம், உங்களுக்கு 2 பேரும் போவோம்ட்டு. அப்போ அந்த ஆள் சொல்லிச்சு, உங்களுக்கு இன்றைக்கு 8 அடிச்சு தான் 2 பேரையும் விடுறாதான்ட்டு. பின் நிறம் 8 அடிக்க பழகி நேரம் அப்படியே ஒரு 8 தான். முதல் நாள் அவங்க அடிக்கலாம் அந்த எங்களை 2 தரம் கூப்பிட்டவர், விடிய கூப்பிட்டவர் ரவுண்ட் அடித்தது. அப்புறம் ரவுண்ட் அடிச்சு அப்புறம் சொன்னவர் வீட்டை போட்டு பின்னேறம் வாங்க. ஒரு காவட்டு அடிக்கணும், 2 முட்டுமா? ஒரு டுக்கா தான் பழக்கினவர். அது அப்புறம் எங்களுக்கு வந்து விட்டு என்னண்டா, அதுக்கு முதல்ல ஏன் வரையில, ஏன் அந்த பழக்கின அப்புறம் வந்ததுண்டே ரகசியம். எனக்கு 8 அடிக்க தெரியுவாடா பாவி, 8 அடிக்க தெரியும், 8 அடிக்க தெரியும், 4 அங்க அடிக்க. வேண்ட 8 வேற, பாண்டி 8 எல்லாம் வேற, இது எல்லாம் வேற. இப்ப வந்து எந்த மோட்டர் சைக்கிள் ஓடினாலும் கொஞ்சம் மட்டு கொஞ்சம் தான் அடக்குவினா, மட்டு அடிக்க பழகைக்க மட்டும்தான் 8 அடிக்கல. ஓ, அது அந்த 8 விட்டாலும் அப்படியும் கால் ஊண்டுவேன், ஊண்டுவே இல்லை. நாங்கள் ஓடுவோம், நாங்கள் ஓடுவோம், நாங்கள் ஓடுவோம். இப்போ இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நீங்கள் லைசன்ஸ் எடுக்காது தெரியும், நாளே தான் தெரியும், ஃபெயில் ஆண்டாலும் சொல்லுவேன் நான். சரி, இப்போ எடுக்க போகிறீங்க, எடுக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்க. லைசன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு அப்புறம்? எனக்கு நான் முதல் பயந்த, நான் 2 விஷயத்தில் அதெல்லாம் வைக்க தெரிஞ்சிருக்கேன். 2 விஷயத்தில் சைக்கிளில் போய் அந்த சைக்கிள் அங்கே தெல்லிப்பிள்ளையில் வற்றி நின்று அந்த அண்டே முடிவெடுத்தேன். அது முதல் சட்டியான பயம். மோட்டர் சைக்கிளுங்க நான் ஒரேன் ஓட போகிறேன், எனக்கு சரியான பயமாக போடவே மாட்டேன். அப்போ அந்த வற்றி 2 தரம் ஒருக்கா சங்கானை போய் வடதி எடுப்பேன்ன்றது, தெல்லிப்பிள்ளைக்கு போய் தெல்லிப்பிள்ளை வரைக்கும் அளவட்டி கொங்காலன்ன்றது. அப்போ அந்த 2 நாளும் முடிவெடுத்தேன். ஒரு நாள் நடந்து போனான் வடதி எடுப்பேன், அந்த சித்தங்கனி மட்டும் நடந்து போனேன். அந்த 2 நாளும் முடிவெடுத்த முடிவு, நான் எந்த தேவைக்கு மட்டும் நான் இந்த மோட்டர் சைக்கிள் ஓடி ஆகணுமெண்டு எடுத்த முடிவில். ஆனால் பயமும் போகட்டுது, எனக்கு முதல் பயம், பயமும் போகட்டுது, எடுத்த முடிவு அப்படியே கலிக்கு சொன்னேன். இவையெல்லாம் கவனிக்கல. என்ன பாபி சொன்னான், நீங்க முறுக்கி விட்டா போவீங்க, முறுக்கி விட்டா 10 போவீங்க, இல்ல வேலி அடைப்பீங்க. அந்த ஆளும் பேசினது இல்ல, உண்மையா பயம் இருக்குதான் பேசினீங்கல்ல. அவையும் களி மட்டும்தான் எனக்கு வந்து, நீங்க எடுங்கோ ஒடுங்கோண்டு களி மட்டும்தான். அதுக்கு முதல் இவையெல்லாம் பயப்படுத்தினவா, பயப்படுத்த நானும் பயந்தனான் தான். இல்ல, இப்ப நான் இப்ப நீங்க எடுத்து வச்சுக்க மோட்டர் சைக்கிள் பற்றி சொல்ல போறேன். அது மோட்டர் சைக்கிள் ஏக்கிற மாதிரி இல்ல, முறுக்கி விட்டா கிளச்சுக்கு எனக்கு பயந்தான். நான் அப்படி இந்த முறுக்கு 2 தரம் நடந்தது, ஒருக்கா பழக போயக்கா சறுக்கி விழுந்து போனேன், சேத்துக்க சறுக்கி விழுந்து. ஆனா அச்சுலட்ட கை விடையில முறுக்கினபடியே நிக்கிறேன். அதுதான் பிள்ள, அதுதான் பிள்ள. அச்சுலட்ட கை விடையில விழுந்தல்ல போச்சப்ப சில்லு மேல. ஒரு ஐயா போனவர், பரவாயில்ல பிள்ளையார் கோயில் ஐயா, ஐயாக்கு கை காட்டுனா ஐயா படம் காட்டு, ஐயாக்கு கை காட்டுவோம். சறுக்கு சேத்துக்க விட்டு சறுக்க விட்டு
அது எல்லாருக்கும் இருக்கிறோம். அது ஆனா இவியல் பயப்படுத்தினது முன்மை. ஆனா களி வந்துதான் எனக்கு அந்த மனதில பயத்தை போக்கி நீங்க எடுங்கோ பரவாயில்ல இந்த மோடிஜைகள் நீங்க இந்த மோடிஜைகளுக்கு தானே நீங்க போடுற மோடிஜைகள் இந்த லேடிஸ் மோடிஜைகள்ன்றது நார்மலா கொஞ்சம் ஸ்பீடா போனாலும் வெவ்வேறு ஆளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருப்பேக்கெல்லாம் பிள்ளை போடும் தெரியுமா ஒரு கணக்கு தெரியும் ஒரு கணக்கு மேல திருப்பு படாது. அப்ப கரிஸ்டன் தான் வந்து எனக்கு ஊக்கத்தை தந்து நீங்க எடுங்கோ வேண்டுங்கோ முறுக்கி விட்டாலும் கலிக்க மட்டுமே பாராட்டி கொண்டு கலிக்கு வந்து என்ன சொல்றது மூத்த பிள்ளை தானே அப்ப பொறுப்பு அதிகம் அபியம் என்ன மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்களா அபியம் பாராட்டிக்கலாம். பவியை பாராட்டுறது என்ன மூத்தவர் தானே மூத்த களி மூத்தது அதால கொஞ்சம் பொறுப்பாது இல்ல சரி பொறுப்பாது என்ன களி குழந்த பவி அவி குழந்த நீ நாடு நீ நாடு உண்ட காசு எடுக்கத்தான் சரி என்னன்னு சொல்றோட பண் பூச நீ முழிப்பிருந்தா நெய்ச்சா பூச கொண்டு வந்து குசுணிக்க வச்சு கொஞ்சம் கூட கிடந்தாத்தான் எடுப்பேன் கணக்கா கிடந்தா எடுக்க மாட்டேன். இந்த அஞ்சு ரூபாயும் எடுக்கல அது அஞ்சு ரூபாய் எடுத்தாலும் அஞ்சு ரூபா எடுத்தாலும் கணக்கு பாவிட்டு பெரிய காசு மட்டும் தான் கணக்கு வச்சிருப்பேன். அந்த இந்த 1000 ரூபாய் கீழே இருக்க 100 ரூபா 100 ரூபா பாக்குறேன் கணக்கண்டு உனக்கு எவ்வளவு இருக்கண்டு தெரியாதுக்குள்ள மற்றபடி கணக்கண்டு இவ்வளவு மிச்சம் கிடக்கண்டு தெரியாது 100 ரூபா தெரியாது மிச்சம் எல்லாம் தெரியும் இவ்வளவு காசு இருக்கண்டு சேம் 1000 எடுக்கிறேன் நான் முந்தி முந்தி இப்ப இவ்வளவு எடுக்கணுங்க இப்ப நேற்று கன நாளை புறம் பேசுக்க காசு இப்ப இல்ல நேற்று கன நாளை புறம் காசு இல்லையா 300 ரூபாய் ஒரே காசு தான் காசு காசு முடிஞ்சது காசு முடிஞ்சது உம்மலா முடிஞ்சது காசு என்ன முடிய தானே செய்வேன் என்ன செய்ய என்ன செய்வேன் காசுல கையும் தொட மாட்டேன் நான் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிற காசுல பெருசா கையும் தொட மாட்டேன் உண்டிய களை கொடுப்பேன் பெருசா ஒரு ஆப்பன் வைப்பேன் சொல்லுங்க பாப்போம் பெருசா அம்மா காப்பு வைப்பேன் 5000 ரூபாய் இவன் வந்து இவனுக்கு நான் தான் காசு கொடுத்தது இதுக்கு யூடியூப் சேனலுக்கு முதல் ஆரம்பத்துல நானே இல்லை இல்ல அது அது ஓகே நீங்க தந்து நீங்க சரி கொப்பா உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு தெரியாம எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சே காசு வாங்க ஆனா திருப்பி தர மாட்டேன் நீ என்னட்ட வேண்ட எத்தனை காசு வாங்கி போட்டு தரையில 5000 வாங்குவான் ஆனா கேட்டான் தாரன் தாரன் வேந்த கடைசியில இல்ல எனக்கு முதல் முறையா போயிக்கல முதல் முறையா வெடுக்கனாரி மேலைக்கு போயிக்கல போயிட்டு வரையில போலீஸ் மறைச்சு போட்டான் மறைச்சு போலீஸ் என்ன தெரியும் தானே எப்படியும் ஒரு சில ஒவ்வொரு மாதிரி அது ஒவ்வொரு மாதிரி அந்த ஃபைன் கட்டணும் 1000 ரூபாய் என்ன 1000 ரூபாய் ஃபைன் கட்டி போட்டு கட்டி போட்டு 1 ரூபா காசு இல்லை சாப்பிட்றது கூட காசு இல்லை வந்துடுறாங்க கெஞ்சி பார்த்துனாங்க கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி போட்டேன் மாதிரி ஓவர் டேக் பண்ணாங்க என்ன மறந்து போட்டேன் அப்பேக்கு 3 வருஷம் இருக்கும் நான் கணக்காயிலே தருவேன் கூட தர மாட்டேன் அப்பேக்கு பேருந்து நயனாவதுக்கு முதல் முறை அது 63000 முதல் முறையாக ஓடின வீடியோ நினைக்கிறேன் அப்பேக்குலாம் 1000 வந்து விட்டோம் அப்பேக்கு என்ன மாதிரி கிடையாது காசு முடிஞ்சுது சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட காசு இல்லையோன்னு வந்து வந்தாங்க இல்லை சாப்பிட காசு இல்லையன்னு வந்தேன் அது என்ன உங்களை கோயிலாத வேலைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேணுமா வீடியோ எடுப்ப மாட்டேன் ஃப்ரைட் ரைஸ் கோயிலுக்கு போயிக்கலாம் சாப்பிடக்கூடாது போயிட்டு வரையக்குள்ள விரதம் இல்லாட்டி நம்மள சாப்பிடலாம்னு கேள்வி பண்ண எனக்கு தெரியாது சாப்பிடக்கூடாது அப்போ பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு எல்லாம் நல்லா கும்பிட்டு வரையக்குல கும்பிட்டு வர்ற கோயில் கும்பிட்டு வர கோயில் சாப்பிடலாம் அது என்ன இது எல்லாம் கோயில் அது எங்கட சைவ கோயில் முறைப்படிதான் நாங்க நடக்கவோம் இல்ல நான் என்ன சொன்னா இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம் இப்ப ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரீங்க தானே
அது ஒவ்வொரு நாளும் நான் வெளியில இப்ப கோயில் அது பிரச்சனை இல்லை, அது வந்து திருவிழா காலம் இல்லை நோமலா போய் ஒவ்வொரு நாளும் கும்பிட்டுட்டு வர்றது. அப்ப எங்க மச்சி சாப்பிடலாம் இன்னும் எனக்கு தெரியா, நான் அப்படித்தான் சொல்றேன் செய்கிறேன். மாட்டீங்களா பாஸ் பண்ண வேணும், பாஸ் பண்ண அடிச்சாடி ஹெல்மெட் புடிங்க, பாஸ் பண்ண வேணும். ஆனால் அங்க போன உடனே ஒரு பையன் சரியான வெயிலான இடம், வெயில் சரியா கடைசியில அந்த நேரம் இருக்குதானே அதுல இந்த இப்ப அப்பதை வேணா கொஞ்சம் வித்தியாசமான பழைய காலத்து வேணும் தானே, மூன்று இதுதான் இருக்கு. முன்ன பேர் கிளச் ஆக்சிலேட்டர் பிரேக் இஞ்சால ஆக்சிலேட்டர் இருக்கு இந்த காலில் சரியே இஞ்ச இது இது ஆக்சிலேட்டர் இது ஆக்சிலேட்டர் இது கிளச் இஞ்சால இருக்கு நடுவில் நடுவில் இருக்கிறது பிரேக் நடுவில் இருக்கிறது பிரேக் சரியே நடுவில் இருக்கிறது பிரேக் நான் என்ன கதையை கிளங்குவேன் முதலாவது இது போட்டுருவோம் நியூட்ரல் இந்த மாற்றினோடனே நாங்கள் இந்த அமர்த்தி போட்டு தண்டவாளையே இதாகும் இறங்கி கொண்டு இருக்கும் சரியே தண்டவாளையே இறங்கும் முதலாவது விட்டு பொறுங்க பொறுங்க ஓ தண்டவாளை இறங்கும் முருக் சரி இப்போ விளங்குதா என்னென்னா முருக்க தேவை இல்லை அமர்த்த தேவை இல்லை அந்த சரி சரி ஓகே விளங்கிட்டு இப்போ விளங்கிட்டு விளங்கிட்டு என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் முதலாவது கேர் மாற்றி போட்டோம் முதலாவது கேர் மாற்றி போட்டோம் இந்த இது இருக்கு தானே என்ன பேர் அச்சிலேட்டர் கிளச் கிளச் பேர்கள் மாறி மாறி வருது கிளச்ச அப்பத்தி மெதுவாக அடுக்கடுக்க ரிலீஸ் பண்ணவே அவத்து இஞ்சா வந்து தேவையில்லை நாங்கள் அச்சிலேட்டர் வந்து தேவை ரிலீஸ் பண்ணவே தண்ட வாழ்ல மூவ் பண்ணி கொண்டு இருக்கோம் நான் அப்பேக்கில் இஞ்சாலும் இந்த இதான் அச்சிலேட்டர் அமைத்துறது பயில பிரேக் அமர்த்தி விட்டார் என்ன நான் அப்போ போகுதில்ல போகுதுன்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன் மாறி அது என்னன்னு சொன்னால் உனக்கு அந்த ஏதாவது ஏதோ ஒன்று இருக்கிறபடியா தானே வேந்தருக்கா இங்கே ஒரு நீ எல்லாம் கார் ஓடிப்போன் பொறுங்க பொறுங்க சொல்றேன் பிரேக் அமர்த்தி விட்டு யோசிச்சேன் பேந்துதான் கொஞ்சம் எது கீழே திரும்பியும் பார்க்கப்பட மாட்டாங்க அங்கே கீழே பேந்து என்ன பஞ்சால தொட்டு பார்க்க இன்னொன்று எடுத்து அமர்த்தி வேந்து அமர்த்தி ஓடினான் பிரேக் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் நீட்டாக தான் ஓடின நீட்டாக தான் என்ன ஓடினேன் அது விட்டு விட்டு இந்த ஆக நிற்கிற மாதிரி போயில பிரேக் என்று தெரிஞ்சவொன்னு அந்த தின்றா நிற்கிற தெரிஞ்சவொன்னும் எதுவும் அந்த அந்த கால அதே இடம் தான் கிருபா என்ன ஆனால் கார் நான் ஓடினா தானே தனியா பூனேரிக்கு விட்டு வந்தேன் பிறகு பூனேரிக்கு பிறகு ஓட்டோ ஆட்டோ ஆட்டோ நான் அங்கே சொல்லி வச்சுக்கிறேன் இல்லை இருக்கம் எங்கட அபிஷ்டனுக்கு ஆட்டோட தெரியும் மோட்டு சைக்கிள் விட்டு அடிக்க தெரியுமா அது சேர்த்து அடிக்கப்படா ஒன்றும் பத்து தனித்தனியாக அடிக்கணும் வேணா ஒரே அடியாக அடிக்கணும் என்ன அடிப்பா பேஞ்சு தான் அடிக்கணும் என்ன சரி என்ன பேந்து சரி நாளைக்கு அடுத்த வீடியோவில் பாஸோ பாஸ் ஆக வேணும் எப்படியும் பாஸ் ஆகத்தான் இருக்கிறான் அடுத்தது என்ன சொல்லுங்க இப்போ சித்திரை மாதம் நாளைக்கு 4ஆம் தேதி மற்றது வரப்போகுது 5ஆம் மாதம் கடைசியில் 6ஆம் மாதம் முன்னுக்கு அது மட்டும் வெயிட் பண்ணல அது முதல்ல எப்படி இதனால தெரியாது என்னன்னு அப்படி வந்தேன் இப்ப விசாரா இப்ப எங்க வழியில உனா சாப்பிட வேண்டியது வருத்தம் கொஞ்ச நாள் ஆளுக்கு சரியான சளி வருத்தம் மருந்து குளிச்சா போடுற இல்ல சொன்னாலும் மருந்து குளிச்சையும் போட மாட்டான் மூன்று குளிச்சா ஓடுனாலும் தெரியாம
உண்டு கொடுத்த போனால் நான் கொடுத்த ஓட்டு மாறினு தெரியாது. இப்போ எங்கடா இருக்குது இண்டைக்கெல்லாம் பயங்கர இருமே சரி நாங்கள் பா நீங்க என்ன ஏழரை போனாங்க நான் நம்ம வீட்டை கூட்டு வர சொல்லி போகவே இல்லை ஆள் பார்த்து பார்த்து கொண்டு இருந்து விட எனக்கு பேச்சு நடக்கும். எனக்கு ரெண்டு தரம் பேச்சு நடந்தது, ரெண்டு தரம் நான் பிள்ளையா ஓடி போட்டேனா, ஆனால் மூன்றாம் தரம் பேச்சு விளையாது. இந்த ஆள் வந்து வந்து சொல்லுது நீ அப்படி ஓடுற இப்படி ஓடுற பிளவுற வந்து வந்து நடக்குது. அங்கே போய் அப்பா நண்டு எனக்கு ஓடிக்குது ஆனால் 400 ரூபா பிரியாணி எங்கிற இருக்குதுடா அப்பா என்னவா 400 ரூபா பிரியாணி ஒரு நாளும் பெருசா சாப்பிட இந்தியால போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு நாள் அங்க சாப்பிட்டேன் ஒரு நாள் சாப்பிட்டு இந்தியால சாப்பிட்ட பிரியாணில சுக்குபாய் பிரியாணி சுக்குபாய் கடைசியா பிரியாணி தான் செஞ்சு விட்ட சம்பவம். எனக்கு பிரியாணிய விட ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸா அவிச்ச ரைஸ் அந்த பிரியாணி வந்து சோறு எல்லாம் போட்டல அவிச்ச ரைஸ் பிடிக்காதோ எல்லாம் அவிச்சது தான்டா அவிச்சு போட்டு தான் வறுக்கிறது வறுக்கிறதோ பொறிக்கிறீங்களே அப்ப பொறிக்கிறது வறுக்கிறது எல்லாம் தான் வறுக்கிறது. எனக்கு இப்ப நாளே ஆண்டு யோசனை ஆகிடாது என்னன்னு சொன்னா ஒன்று செய்யுங்க போயிருக்கல ரயில் கடைக்கு நல்ல எனர்ஜிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போங்க நீ வர்றாய் அதான் யோசிக்கிறேன் வேற இல்லையோ வரத்தான் போகணும் வேற என்ன அதுக்கு முதல்ல எல்லாரையும் ஒவ்வொருக்கா பழக்குவினா யூனிஃபார்மோட வளர்க்குவினா. சரி ஓகே பார்ப்போம் நாளை வர்றேன் வந்து பார்ப்போம் ஃபெயில் பெறது நீங்களோ இல்லை ஃபெயில் என்றோ ஃபெயில் பெறுறீங்களோ பார்த்துன்றது உங்களுக்கு அந்த அப்போ எங்கே தெரியாது தெரியுமா தெரியும் சொல்லுவாங்களா இல்லை உடனே சொல்லுவீங்க சொல்லு ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் சொல்லல உடனே சொல்லுவீங்க முதல் ஒன்றும் சொல்லல உங்களுக்கு ஃபெயிலண்டா அந்த இடத்த விட்டே திருப்பி விடுகினாம் ஃபாஸ்டண்டா நேர்கோடு சிக்னலு போக விடுகினா அப்படி ஓகே எட்டு அடித்த சரின்னு சொன்னால் அப்படியே நேர்கோடு போய் சிக்னல் வலது இடது பக்க சிக்னலுக்கு விடுகினா எனக்கு இப்படி இல்லாத சிக்னலு கூட இல்லையா அது அதை சொல்லல அந்த வேனுக்கு சொல்றேன் எனக்கு ஃபெயிலுன்னு தெரியாது வேன் பாஸ் ஃபெயிலுன்னு தெரியாது உடனே இல்ல இப்ப மோட்டர் சைக்கிள் உடனே சொல்ல எல்லாத்துக்கும் உடனே சொல்லீங்கன்னா சரி நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம் என்ன பாய் சந்திப்போம் பாய் பாய் பாய்.